சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வியாப்தம் விஷ்ணும் சர்வதேசேஷு கூடம் யாசிக்யாசுஹு வீரரக்ஷீஷசூரிம் வியாக்யாத்ரேதா த்ராணதக்ஷம் நமாமி வியாசாஹதீனாம் வாக்கியசூக்ஷ்மார்த்த விஜ்ஞம். இதனுடைய அர்த்தம், பகவான் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவர். வியாப்தம் விஷ்ணும் சர்வதேசேஷு, இதையும் அவர் யாருக்கும் புலப்படாமல் மறைந்திருப்பவர். சர்வதேசேஷு கூடம் என்பதையும் வியாசிக்யாசுஹு, இந்த இரண்டு கருத்துகளையும் விளக்க ஆசைப்படுகிற அடியேன் ஆரம்பத்திலே வியாசர் முதலிய மகர்ஷிகளின் வாக்கியங்களின் கருத்துகளை நன்கு அறிந்தவரும் வியாசாதீனாம் வாக்கிய சூக்ஷ்மார்த்த விஜ்ஞம், அதற்கும் மேலாக வியாக்கியாத்ரேய பரித்ராணம் என்ற நூலின் ஆசிரியரும் வியாக்கியாத்ரே தாத்ரானதக்ஷம், அப்படிப்பட்ட மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை வணங்குகிறேன். நமாமி வீரரக்வேஷு சூரிம் என்று வியாசருடைய கருத்தறிந்து வியாக்கியானம் காத்தளித்த வியாபகராம் சுவாமியை வணங்கி வியாபித்தலை கேட்கப் போகிறோம் இன்று என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு பாதத்திலும் வியா வியா என்று வருகிறது. வியாப்தம், வியாக்கியானம், வியாதிக்யாசுகு, வியாசர் முதலிய பதங்கள் இருப்பதனாலே அந்த சொல்லணியினாலேயும் இந்த ஸ்லோகமானது அந்த சுவாமியை உகப்பிக்கும். இன்றைக்கு இந்த தொடரிலே தேசிக பிரபந்த மும்மணிக்கோவை உபன்யாச தொடரிலே 100வது உபன்யாசம் என்பதும் ஒரு விசேஷம். மும்மணிக்கோவையிலே தற்போது கிடைக்கிற வரிகள் சரியாக 100 வரிகள் மட்டுமே இருக்கின்றன. அவற்றில் சரிபாதியாக 50 வரிகள் ஏற்கனவே முடிந்துவிட்டன. இன்றைக்கு 51வது வரியின் அனுபவமும் முடிய போகிறது என்பதும் ஒரு விசேஷம். இவ்விரண்டையும் எண்ணிக்கொண்டு இன்றைய தலைப்புக்கு போவோம். எங்கும் நீ கரந்தி என்பது இன்றைய தலைப்பு. முதலிலே பதவுரையை பார்த்துக் கொள்வோம். எங்கும் எல்லா இடத்திலும் நீ கரந்தி, நீ ஒளிந்து கொண்டு என்று அர்த்தம். இந்த இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பாகத்திலே மொத்தம் 4 பாகங்களாக பிரித்துக் கொள்கிறோம். அதிலே முதல் பாகத்திலே எங்கும் என்பதன் அர்த்தத்தை, அவர் எங்கும் இருக்கிறார் என்கிற வியாப்தியை புரிந்து கொள்வோம். இரண்டாம் பாகத்திலே கரந்தி என்பதனுடைய அர்த்தமாக அவர் மறைந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்போம். மூன்றாம் பாகத்திலே இந்த எங்கும் நீ கரந்தி என்பது அந்தர்யாமி என்கிற பரத்வாதி பஞ்சகத்திலே 5வதானதை வர்ணிக்க வந்ததனாலே அந்தர்யாமியாக ஹிருதய குகையிலே மறைந்திருப்பதே 3வது பாகத்திலே பார்ப்போம். 4வது பாகத்திலே எங்கும் கரந்தி என்பதற்கான திருநாமங்கள் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருப்பதையும் கேட்போம். இப்பொழுது முதல் பாகம் ஆரம்பிக்கிறோம். இந்த முதல் பாகத்திலே எங்கும் என்ற பதத்தின் அர்த்தத்தை நுட்பமாக கேட்கப் போகிறோம். இதை பற்றி 4 விஷயங்களை சொல்லப் போகிறோம். இறைவன் எங்கும் பரவியவன் என்பதை அந்நிய தேசத்து மதங்கள் கூட ஒப்புக்கொள்ளும். எந்த அர்த்தத்திலே? பிரபஞ்சம் முழுதிலும் பரவினவன் என்ற அர்த்தத்திலே. இதை வியாசர் எப்படி சொல்கிறார்? த்ரீன் லோகான் வியாப்ய பூதாத்மா என்ற இடத்திலே த்ரீன் லோகான் வியாப்ய, 3 உலகங்களிலேயும் பரவி என்று விளக்குகிறார். இது சுலபமாக புரிகிற முதல் கருத்து. ஆனால் பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை உபனிஷத்து கூறுகிற விதம்
இதற்கு மேற்பட்ட படியிலே இருக்கிறது. அதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லி பார்த்துக் கொள்வோம். ஆகாயம் எல்லா இடத்திலும் இருக்கிறது, அது ஒரு விபுவான வஸ்து என்று ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் கூட, ஒரு கடம் ஒரு பானை இருந்தால் அந்த பானைக்கு உள்ளேயும் உள்ளிருக்கிற இடைவெளியிலேயும் ஆகாசம் இருக்கிறது, அதற்கு வெளியேயும் ஆகாசம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டாலும் கூட, பானையான வஸ்து இருக்கும் இடத்திலே பானை இடத்திலே ஆகாயம் இருப்பதாக சொல்வதில்லை. ஆனால் பகவானுக்கு சொல்லும் வியாப்தி அதை விட அதிகமானது. மற்ற வஸ்துக்கள் இருக்கும் இடத்திலே கூட அந்த வஸ்துக்களோடு கூட அவரும் சேர்ந்து பரவி நிற்கிறார், அந்த வஸ்துக்களாகவே ஆகியும் இருக்கிறார். இது முதலிலே புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை என்றெல்லாம் கூறுபவர்களுக்கு பதில் மும்மணி கோவையிலேயே அடுத்த வரியிலே இருக்கிறது. வியப்பினால் மிகுதி என்று பகவானின் வியாப்தியானது நம்மை வியக்க வைக்கும் வியாப்தி. இதை இரண்டாவது கருத்தை, அவன் எங்கும் இருக்கிறான் என்பது மட்டுமல்ல எல்லாமாகவும் இருப்பதாலே எங்கும் இருக்கிறான் என்ற கருத்தை, ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகதி என்று உபனிஷத்து விளக்கம். முதன் முதலான உபனிஷத்திலே முதன் முதலான மந்திரத்திலே சொன்ன முத்து முத்தான மூன்று கருத்துகளிலே முதன் முதலானது இந்த வியாப்தி என்கிற கருத்து. ஏன் ஈஷாவாசிய உபனிஷத்தை முதல் முதல் உபனிஷத்து என்று சொல்கிறோம் என்றால், உபனிஷத்துகளுடைய பெயர்களை வரிசைப்படுத்துகிற ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. ஈஷா கேன கட என்று ஆரம்பிக்கிறது. ஈஷா கேன கட பிரஷ்ன ியகம் ததா என்று பத்து உபனிஷத்துகளை இதில் பேர் சொல்லி அடுக்கி இருக்கிறது. இந்த ஸ்லோகம் எங்கே இருக்கிறது என்றால், 108 உபனிஷத்துகள் இருக்கின்றனவா, அவற்றிலே ஒன்றாம் முக்திகோபனிஷத்து என்று அந்த முக்திகோபனிஷத்திலே இந்த ஸ்லோகம் இருக்கிறதா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், ஈஷாவாசிய உபனிஷத்து, கேனோபனிஷத்து, கடோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கியோபனிஷத்து, தைத்திரீஜ உபனிஷத்து, ஐதரேஜ உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்யக உபனிஷத்து என்ற பத்து உபனிஷத்துகள் முக்கியமான உபனிஷத்துகள் என்று. இந்த பத்து உபனிஷத்துகளுக்கும் மூன்று மத ஆச்சாரியர்களும் பாஷ்யங்கள் எழுதியிருக்கிறார்கள். சங்கர பாஷ்யம் உண்டு, மத்வ பாஷ்யம் உண்டு, ரங்கராமானுஜ பாஷ்யமும் உண்டு. இந்த பத்து உபனிஷத்துகளிலே முதலான உபனிஷத்து ஈஷாவாசிய உபனிஷத்து, இதுக்கு சுவாமி தேசிகனின் பாஷ்யமும் இருக்கிறது. ரங்காராமானுஜ பாஷ்யம் இதற்கு கிடையாது, சுவாமி தேசிகன் பாஷ்யம் இருப்பதாலே. அந்த ஈஷாவாசிய உபனிஷத்திலே முதல் மந்திரம், இப்பொழுது நாம் கேட்ட மந்திரம், ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் என்று ஆரம்பிக்கிற மந்திரம், அதிலே முதல் வரி கேட்ட வரி ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் என்பது, அது அந்த முதல் வரிக்கே அர்த்தம் வியாப்தி தான். ஈஷா ஈட் என்பதனாலே கடவுளினாலே இதம் சர்வம் இந்த எல்லாம் வாஸ்யம். வாஸ்யம் என்பதற்கு சுவாமி தேசிகன் மூன்று அர்த்தங்கள் அருள்கிறார். அதிலே முதலாவது அர்த்தம் வியாப்தியம் என்பது, அவன் எங்கும் பரந்தவன் என்று கருத்து. இதை மாத்திரம் சொல்லி நிறுத்தி இருந்தால் நாம் சொன்ன முதல் அர்த்தம் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது இரண்டாவது அர்த்தம் என்ன என்று கேட்டால், யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகதி என்று. உலகெங்கும் பரவினது மாத்திரம் கிடையாது, உலகில் என்னென்ன வஸ்துக்கள் இருக்கின்றனவோ அந்த வஸ்துக்களுக்குள்ளேயும் பரவி இருக்கிறது அது என்ற கருத்து. இதை கிட்டத்தட்ட தமிழிலே அனுவாதம் பண்ணுவது போல ஒரு திருவாய்மொழி பாசனம் இருக்கிறது. கரந்த சிலிடம் தோறும் இடந்திகை பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் என்று. சில் இடம் தோறும் சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் கூட, பரமாணுக்களில் எல்லாம் கூட இடம் திகை பொருள் தோறும் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த இடத்திலே இருக்கிற பொருள் வஸ்துக்களில் எல்லாம் கூட அவன் பரவி இருக்கிறான் என்பது. இதுவரை இரண்டு கருத்துகள் கேட்டோம் எங்கும் என்பதற்கு.
அவன் பிரபஞ்ச மொத்தத்திலும் இருக்கிறான் என்பது மாத்திரம் அல்லாமல் பிரபஞ்சத்திலே இருக்கிற வஸ்துக்களிலேயும் இருக்கிறான், அந்த வஸ்துக்களாகவும் இருக்கிறான் என்று. இப்பொழுது மூன்றாவது கருத்துக்கு போக வேண்டும். இது மட்டும் இல்ல, அந்த வஸ்துக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறான் என்பது அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி என்று சாஸ்திரஜர்கள் சொல்வது. அதை பற்றி போய் கேட்க போகிறோம். நாராயண அனுவாக்கத்திலே இந்த மந்திரம் இருக்கிறது. ஜகத்யஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிஷ்டதத்சர்வம் வ்யாப்ய நாராயணஸ்திதஹ. அவன் உள்ளேயும் இருக்கிறான் வெளியேயும் இருக்கிறான் என்று சொல்லும்போது எதற்கு உள்ளே எதற்கு வெளியே என்று கேட்டால், இந்த உலகத்திலே எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் காணப்படுகின்றனவோ, காணப்படாமல் கேட்க மட்டும் படுகின்றனவோ, அந்த எல்லா வஸ்துக்களுக்கும் அந்த ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அந்த ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் அந்த சர்வம் அது ஒவ்வொன்றையும் அது எல்லாவற்றையும் உள்ளேயும் வெளியேயும் வியாபித்துக் கொண்டு நாராயணன் இருக்கிறான் என்று இந்த மந்திரம் விளக்குகிறது. அவன் வஸ்துக்களுக்கு உள்ளேயும் இருப்பான் வெளியிலேயும் இருப்பான் என்பது நாம் சொல்ல வந்த நாலு அர்த்தங்களிலே மூன்றாவது. எங்கும் என்ற பதத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் நாம் சொல்லவில்லை. எங்கும் என்ற பதத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான். ஆனால் அதிலே பாவார்த்தமாக எல்லா இடத்திலும் இருப்பான், எல்லாமாகவும் இருப்பான், உள்ளேயும் இருப்பான் வெளியிலேயும் இருப்பான் என்று மூன்று கருத்துக்களை சொன்னோம். இது தனிப்பட்ட கருத்தாக இருப்பதாலே, அதாவது எல்லா இடத்திலும் இருப்பான் என்பது தவிர உள்ளேயும் இருப்பான் வெளியேயும் இருப்பான் என்பது தனிப்பட்ட கருத்தாக இருப்பதாலே இதை வேறொரு வாக்கியத்திலே தனித்து சொல்லுகிறது ஈஷா வாக்கியம். ஈஷா வாக்கிய உபனிஷத்து தன்னுடைய முதல் மந்திரத்திலேயே அவன் எங்கும் இருப்பான் என்பதை சொல்லிவிட்டது. ஆனாலும் ஐந்தாவது மந்திரம் வரும் பொழுது அவன் உள்ளேயும் இருப்பான் வெளியேயும் இருப்பான் என்பதை மறுபடியும் சொல்லுகிறது. இது புனருக்தி கிடையாது. ஏனென்றால் உள்ளே இருப்பது வெளியே இருப்பது என்பது இன்னும் காடமான இன்னும் ககனமான கருத்தை கொண்டது. சதந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதஹ என்ற மந்திரம். சதி அந்த பரம்பொருளானது சர்வஸ்ய அந்தரஸ்ய சர்வஸ்ய பாஹ்யதஹ அஸ்ய சர்வஸ்ய அந்தஹ அஸ்ய சர்வஸ்ய பாஹ்யதஹ என்று இவ்விடத்திலே சுவாமி தேசிகன் பாஷ்யம் என்ன சொல்லுகிறது விளக்குகிறது. சில வஸ்துக்கள் உள்ளே இருக்கும், அவை வெளியே இருக்க மாட்டான். இன்னும் சில வஸ்துக்கள் வெளியிலே இருக்கும், அவை உள்ளே இருக்க மாட்டான். மனஸ் என்பது உள்ளே இருக்கும் வஸ்து, காது என்பது சரீரத்தில் வெளியே இருக்கும் வஸ்து, மரக்கட்டை என்பது நமக்கு வெளியிலே இருக்கிற வஸ்து. இந்த வஸ்துக்கள் எல்லாவற்றினின்றும் வேறுபாட்டை கூறுகிறார் உள்ளேயும் வெளியேயும் என்று விளக்குகிறார். எங்கும் என்பதற்கு எல்லாவற்றிலும் என்ற பதத்தை அர்த்தமாக இடாமல் உள்ளேயும் வெளியேயும் என்று அர்த்தம் எழுதுகிறார் சேட்டலூர் சுவாமி மும்மணி கோவை வியாக்கியானத்திலே. இதனாலே அந்த பகிஷ்டா என்ற நாராயண சூத்த வாக்கியம் நினைவுறுத்தப்படுகிறது. அஸ்ய சர்வஸ்ய அந்த அஸ்ய சர்வஸ்ய பாஹ்யதா என்ற ஈஷா வாக்கிய உபனிஷத் பாக்ய வாக்கியமும் நினைவுறுத்தப்படுகிறது. அந்த உபனிஷத் வாக்கியத்தின் அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் உள்ளேயும் வெளியேயும் பரவி நின்றவன் நாராயணன் என்பது. அந்தர்வியாப்தியும் உண்டு, பகிர்வியாப்தியும் உண்டு. ஆனால் இதிலே சில பேர் ஆட்சேபிக்கிறார்கள், அனுரூபியானவன் ஜீவன் அவனுக்குள்ளே பரமன் இருக்கிறான் என்று அந்தர்வியாப்தி சொன்னால் அது தர்க்க விருத்தமாக இருக்கிறது. அணுப்பொருளுக்கு உள்பகுதி என்று இடமே கிடையாது. அணுவுக்குள்ளே இருக்கிறான் என்றால் ஒரு இடம் இருந்தால்தானே அந்த இடத்திலே அவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியும். இல்லாத இடத்திலே இருக்கிறான் என்று சொல்லலாமோ? உள்ளிடம் உள்ளவற்றுக்கு மட்டுமே உள்ளும் பரந்தவன் என்று சொல்வது நியாயம். அதே போல வெளியிடம் உள்ளதற்கு மட்டுமே வெளியில் பரந்தவன் என்று சொல்வது நியாயம். சில வஸ்துக்கள் விபு வஸ்துக்களாக இருக்கின்றன, அவற்றுக்கு வெளியே ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா வஸ்துவுக்கும் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறான் என்று சொல்வது நியாயமா?
இது யுக்தி விருத்தமாக இருக்கிறது. ஜீவாத்மாவுக்கு உள்ளே பரமாத்மா இருப்பது யுக்திக்கு ஒத்து வராது என்று ஒரு பூர்வபக்ஷம் இருக்கிறது. இதற்கு இரண்டு விதமாக சமாதானம் சொல்கிறார்கள். முதல் சமாதானத்திலே பூர்வபக்ஷியினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவன் சொல்வது சரிதான் என்று நினைத்து எங்கும் இருப்பான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அவன் இல்லாத இடமே கிடையாது என்று கருத்து, அதனாலே அணுவுக்கு உள்ளே இடம் இல்லை என்றால் அதை பற்றி பேச்சில்லை, எங்கெங்கே இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் அவன் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் கிடையாது என்று மட்டும் கருத்து. அணுவுக்குள்ளே இடமே இல்லாததாலே பரமாத்மாவுக்கு அங்கே அந்தர்வியாப்தி இல்லாததாலே இழப்பில்லை என்று ஒரு சாராருடைய கருத்து. ஆனால் இன்னொரு சாரார், இது நம்முடைய வைதிக மதம், நம்முடைய ரங்கராமானுஜ பாஷ்யத்தில் சொன்ன கருத்து, வேதம் சொன்னதை அப்படியே ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஆகையாலே ஜீவாத்மாவுக்குள்ளும் பரமாத்மா தன் விசித்திர சக்தியாலே இருக்கிறான். அவன் வந்து ஒரு வஸ்துவாகவே இருக்கிறான் என்பது கூட தான் ஒத்து வராது. ஆனால் அது வேதம் சொன்னதுனாலே நாம் ஒப்புக்கொள்கிறோம் அல்லவா. பானையாக இருக்கிறான், கட்டமாக இருக்கிறான், பட்டமாக இருக்கிறான் என்றெல்லாம் ஒப்புக்கொண்டு போயிட்டு அணுவுக்குள்ளே இருக்கிறான் என்பதையும் ஒப்புக்கொண்டால் என்ன, எல்லா விடத்திலும் அந்தர்வியாப்தியும் பகிர்வியாப்தியும் ஒப்புக்கொள்வோம். உள்பகுதியே இல்லாத அணு பொருள் போல, வெளிப்பகுதியே இல்லாத விபு பொருள் போல, அவற்றுக்கெல்லாம் கூட அந்தர்வியாப்தியும் கொண்டவன் பகிர்வியாப்தியும் கொண்டவன் என்று ஏற்றுக்கொள்வோம். இல்லாத இடத்திலே இருப்பவன் என்பது எப்படி ஒட்டும் என்று ஆராய வேண்டாம். இது ரங்கராமானுஜ சுவாமியினுடைய விளக்கம். கடைசியாக எங்கும் என்ற பதத்திலே நாம் சொல்ல புகுந்த நாலாவது கருத்து, எங்கும் உளன் கண்ணன் என்று திருவாய்மொழியிலே காட்டிய கருத்து, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், எங்கும் மறைந்து நின்றாலும் தான் எங்கும் மறைந்து நிற்பதை உரிய காலத்திலே வெளிப்படுத்தியவனும் கூட அவன். அவன் மறைந்தான், ஆனால் மறைந்தான் என்பதை மறைக்கவில்லை, அதை வெளிப்படுத்தினான். 10 அவதாரங்களிலே ஒன்று இந்த சர்வ வியாப்தியை நிரூபிப்பதற்காகவென்றே ஏற்பட்டது. இது நரசிம்ம அவதாரம். பிரஹ்லாதன் சொல்லுகிறான், மையன்யத்ர ததான்யேஷு பூதேஷு புவனேஷு ச தவைவ வியாப் ஈஸ்வர்ய குண சம்சூசிகி விபோ. பிரஹ்லாதன் பகவானிடம் பேசுகிறான், ஏ விபோ, விபுவே, மயி என்னிடத்திலும் அந்நியத்திர வேறிடத்திலும் ததா அதுபோலவே அந்யேஷு பூதேஷு மற்ற உயிரினங்களிடத்திலும் புவனேஷுத உலகங்கள் எல்லாவற்றிலும் தவைவம் வியாப்திகி, உன்னுடைய பரப்புதான் இருக்கிறது, நீதான் எல்லாவற்றையும் வியாபித்துக் கொண்டு நிற்கிறாய். இது உன்னுடைய ஐஸ்வர்ய குணத்தை சூச்சிக்கிறது, எங்களுக்கு காட்டுகிறது. உன்னுடைய வியாப்தியானது உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு சூச்சகமாக இருக்கிறது என்று பிரஹ்லாதன் பேசுகிறானே, அப்பொழுது அவன் வியாப்தியை எப்படி விளக்குகிறான், என்னிடத்திலும் மற்ற உயிரினங்களிடத்திலும் உலகங்களிடத்திலும் அப்படி சேதன அச்சேதனங்கள் எல்லாவற்றிலும் பெருமாள் பரவி இருப்பதாக வர்ணிக்கிறான். மேலும் ரூபம் மகத்தே ஸ்திதமத்ர நிஷ்வம் ததஸ்ச சூக்ஷ்மம் ஜகதே ததீஷ ரூபாணி சர்வாணி ச பூத பேதாஹ தேஷ்வந்தராத்மாக்யமதீவ சூக்ஷ்மம் என்று அந்தராத்மா என்கிற வடிவத்தை பற்றி பேசுகிறான். அதை பற்றி தான் இப்பொழுது மும்மணி கோவிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தர்யாமி என்பதுதான் அந்தராத்மா. அந்தராத்மா ஆக்கியம் இந்த பெயர் கொண்ட ரூபம் வடிவமானது அதீவ சூக்மம், ரொம்பவும் நுண்ணியதாக இருக்கிறது. உனக்கு மகத்தான பெரியதான ஒரு ரூபமும் இருக்கிறது. ரூபம் மகத்தே ஸ்திதமஸ்ர விஷ்ணம், இந்த பிரபஞ்சம் மொத்தமே உன்னுடைய ரூபம்தான். நீ ஜகதாகாரனாக நின்ற பொழுது உனக்கு மகத்தான ஒரு ரூபம். அதே சமயத்திலே ததஷ்ட சூக்ஷ்மம் ஜகதே ததீஷ ரூபாணி சர்வாணி ச பூத பேத.
நாம் பார்க்கும் வடிவங்கள் எத்தனை இருக்கின்றனவோ, பூதங்கள் எத்தனை இருக்கின்றனவோ, அவற்றிலெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கிற உன்னுடைய அந்தர்யாமி ரூபம் என்பது மிகவும் சூக்மமானது என்று வர்ணிக்கிறான் பிரஹ்லாதன். பகவானை துதிக்கிற பிரஹ்லாதனுடைய வாக்கியத்தை இப்பொழுது கேட்டோம். அதை ஹிரண்யகசிபு அந்த பிரஹ்லாதனுடைய தகப்பனார் ஆட்சேபிக்கிறான் என்று குறுக்கு கேள்வி கேட்கிறான் ஹிரண்யகசிபு. இவன் எங்கே இருக்கிறான், எதி சக சர்வத்ர, அவன் எல்லா இடத்திலும் இருப்பவன் என்று நீ சொல்வது உண்மையானால் கஸ்மாத்தி ஸ்தம்பே நதிருஷ்யதே, ஏன் இந்த தூணிலே காணப்படவில்லை என்று பிரஹ்லாதனை குறுக்கு கேள்வி கேட்கிறான் ஹிரண்யகசிபு. எங்கும் இருப்பவன் கரந்து இருந்ததாலே, எங்கும் கரந்து என்று மும்மணி கோவை பதம், அவன் எங்கும் இருந்தாலும் வெளிப்படையாக தெரியவில்லையே, அப்படி மறைந்திருந்ததுனாலே ஹிரண்யகசிபு கேட்கிறான், எங்கே இவன், நீ சொல்வது போல எங்கும் இருப்பானாகில் எதனால் இந்த தூணில் அவன் காணப்படவில்லை என்று அதட்டுகிறான் தட்டுகிறான். தூணை தட்டுகிறான் பிரஹ்லாதனை அதட்டுகிறான். அளந்திட்ட தூணை அவன் தட்டவாங்கே வளர்ந்திட்டு வாழுகிற் சிங்க உருவாய் உளம் தொட்டு இரணியன் ஒன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் செப்பாணி என்கிறார் பெரியாழ்வார். அவனை அளந்து கட்டிய தூணாம், அந்த தூணை அவன் தட்டுகிறான், அங்கே வளர்ந்து விட்டான் சிங்க உருவிலே பெருமாள். இதுக்கு முன்னே சூக்ம ரூபத்திலே இருந்தவன் இப்பொழுது ஸ்தூல ரூபம் எடுத்துக் கொண்டு விட்டான். அவன் ஹிரணியனுடைய மார்பை பிளந்தான், அவனை உழந்தொட்டு பிளந்திட்டான். நரசிம்மர் எதற்காக அவதரித்தார், எங்கும் கரந்து என்பதை நிரூபிப்பதற்காக. அப்படி சொன்ன பிரஹ்லாதனுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக. மும்மணி கோவையினுடைய ஆரம்பத்திலே அடியவர் பால் மெய்யை வைத்து தெருள் தரா என்று சொன்னோமே, அது எங்கும் கரந்து என்பதை தெருள் தருவதற்காகத்தான். சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ என்று அந்த அவதாரத்தினுடைய உத்தேசத்தை சொல்லுகிறது புராணம். தன்னுடைய நிஜபிருத்தியன் இருக்கிறானே, தன்னுடைய வேலையாளன் பணியாளன் பிரஹ்லாதன், அவனுடைய பாஷிதம் பேச்சை சத்யம் விதாதும் உண்மையாக்குவதற்காக. அதோடு கூட வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஆத்மனஹ சத்யம் விதாசும், அகிலேஷு பூதேஷு எல்லா இடங்களிலேயும் ஆத்மனஹ தன்னுடைய வியாப்தியின் பரவி இருத்தலை சத்யம் விதாசும் உண்மை என்று உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் எங்கும் கரந்து இருப்பதை கரவாமல் காண்பிப்பதற்காக நரசிம்மாவதாரம் நடந்தது. எங்கும் பரந்தமையை உண்மை என்று காட்ட நரசிங்கர் தோன்றினார். ஒன்று பரந்தமை, இன்னொன்று கரந்தமை. பரந்தமையோடு கரந்தமையும் சேர்ந்து கொண்டது, கரந்தமையோடு இவர் பிறந்தமையும் சேர்ந்து கொண்டது. நரசிங்கர் பிறந்தது அந்த பரந்ததையும் கரந்ததையும் காண்பிப்பதற்காக. அவர் பரந்தவர் எங்கும், கரந்துரைபவர், பிறந்தவர் சிங்கம், சிறந்தவர். அதனாலே எங்கும் என்பதற்கு தூணும் துரும்பும் உள்பட எல்லாவற்றிலும் என்று அர்த்தம் சொன்னோம். இதையே நம்மாழ்வார் எப்படி வர்ணிக்கிறார், இதே எங்கும் என்கிற பதத்தை இட்டே திருவாய்மொழியை ஆரம்பிக்கிறார். எங்கும் உளன் கண்ணம் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் உடைப்ப அங்க பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. எங்கும் உள்ளவன் கண்ணன் என்றான் மகன் பிரஹ்லாதன். அவனை காய்ந்து அவனிடம் கோபித்துக் கொண்டு இங்கு இல்லையால் என்று அவனுடைய தந்தை இரணியன் தூணை உடைத்தான், கம்பத்தை உதைத்தான், உடைத்தான்.
அங்க பொழுதே அதே சமயத்திலே அங்கே அவன் வீய தோன்றிய அந்த இரண்டு கசுப்பு வீவதற்காக மாண்டு போவதற்காக அவதரித்தான் என் சிங்கப்பெறான். அவனுடைய பெருமை ஆராய முடியுமோ நம்மாலே? ஏனென்றால் தான் எங்கும் கரந்து இருப்பதை கரவாமல் காண்பித்த சிங்கப்பிரான் அவன். இதுவரை எங்கும் என்பதிலே அர்த்தபேதம் கிடையாதானாலும், எங்கும் என்றால் எல்லாவிடத்திலும் என்று அர்த்தம், ஆனால் தாத்பரிய பேதம் நிறைய உண்டு. அதை நாலு விதமாக பேசி நாலு கருத்துகளை நாலு பிரமாண வாக்கியங்கள் மூலம் நாம் புரிந்து கொண்டோம். அந்த நாளையும் இப்பொழுது ஒரு தடவை சுருக்கி பார்ப்போம். முதல் கருத்து, எங்கும் மூ உலகங்களிலும். இந்த கருத்தை வியாசருடைய ஸ்லோகத்திலே கேட்டோம், த்ரீன் லோகன் வியாப்ய என்று. இரண்டாவது, எங்கும் உலகம் உலகத்து பொருள்களுமான இவை எல்லாவற்றிலும். இதை ஈஷாவாசிய உபனிஷத்திலும் கேட்டோம், திருவாய்மொழியிலும் கேட்டோம், கலந்த சிலிடந்தொருமிடந்து கழிப்பொருள் தொறும் என்று. மூன்று, எங்கும் வஸ்துக்களின் உள்ளேயும் வெளியேயும். இதை நாராயண சூத்திரத்து வரியிலே கேட்டோம், அந்தர்வம் என்று. நாலாவது, எங்கும் தூணிலும் துரும்பிலும் இருப்பான் எல்லாவற்றிலும். இதை பிரகலாதனுடைய கதையிலே கேட்டோம். இந்த நாலு கருத்துகளையும் எங்கும் என்பதன் கருத்தாக நாம் கூறியாக வேண்டிய அவசியம் என்ன? எந்த பூர்வர்களின் மொழிகளின் உந்துதலாலே இது என்றால் சொல்கிறேன், தாத்தாச்சாரியர் வியாக்கியானத்திலே மும்மணி கோவையிலே எங்கும் என்பதற்கு எல்லாவிடத்திலும் என்பதை மட்டும் சொன்னால் போதாது, எல்லா வஸ்துக்களிலும் என்ற அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று காண்பித்தார். அதனாலே முதல் இரண்டு கருத்துகளை கேட்டோம். கேட்லூர் சுவாமி வியாக்கியானத்திலே எங்கும் என்பதற்கு வஸ்துக்களில் என்று மட்டும் சொன்னால் போராது, உள்ளும் வெளியும் என்று பதவுரை எழுதினார். அதனாலே நாம் மூன்றாவது கருத்தையும் கேட்டோம். எங்கும் என்ற பதத்திலே ஆரம்பிக்கிற ஒரே பாசுரம் திருவாய்மொழி பாசுரம் எங்கும் புலன் என்ற அர்த்தத்தை நரசிம்மாவதாரம் மூலமாக விளக்கியது. அதனாலே நாம் நாலாவது கருத்தையும் கேட்டோம். முதல் பாகம் முடிந்தது. இன்றைய உபன்யாசத்தின் இரண்டாம் பாகத்திலே நாம் கேட்கப் போகிற சில பூர்வ சூக்திகள் கூட எங்கும் என்பதற்கு இதே நாலு கருத்துக்களை கூறுவதை கேட்கப் போகிறோம். இப்பொழுது இரண்டாவது பாகத்தை ஆரம்பிப்போம். அதற்கு முன் மறுபடியும் ஒரு தடவை முதல் பாகத்தினுடைய சுருக்கம். ஒன்று, எல்லா உலகங்களிலும் எல்லா இடங்களிலும். இரண்டு, இடங்களில் இருப்பது மட்டுமின்றி பொருள்களிலும் வியாபித்தவன். மூன்று, உள்ளும் புறமுமாக வியாபித்தவன். நாலு, தான் தூணிலும் தூரும்பிலும் இருப்பதை அறிவித்துக் கொண்டு அவதாரமும் பண்ணினவன். இந்த நாலு கருத்துக்களை கேட்டோம். இப்பொழுது இரண்டாம் பாகம் ஆரம்பிக்கிறது. அந்தர்யாமியை பேசும்போது வியாப்தியை பேசுமானேன் என்று ஒரு குறுக்கு கேள்வி. இப்பொழுது மும்மணி கோவையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பரஸ்பாதி பஞ்சகம் ஐந்து வடிவங்களின் வர்ணனை நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாலு முடிந்து விட்டது, ஐந்தாவது அந்தர்யாமி. அதை பேசும் பொழுது இதயத்துக்குள்ளே இருப்பவன் என்றுதானே பேச வேண்டும்? உள்ளும் வெளியும் உலக எல்லாவற்றிலும் பறந்திருப்பவன் என்பதை பேசுவானேன் என்றால், அந்தர்வியாப்தி என்பது அந்தர்யாமித்வ பிரயோஜகமான சர்வ வஸ்து சம்பந்தம் என்பது இதற்கு காரணம். சர்வவஸ்து சம்பந்தம் என்பது ஏற்பட்டதுனாலேதான் அந்தர்யாமித்வம் சித்தித்தது. இரண்டாம் பாகத்திலே கரந்து என்பதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்கப் போகிறோம். கரந்து என்றால் மறைந்து கொண்டு, ஒளிந்து கொண்டு, பிறருடைய பிறருக்கு புலப்படாமல் இருந்து கொண்டு என்றார். அவன் ஏன் கரந்திருக்கிறான், எப்படி கரந்திருக்கிறான் என்பதையெல்லாம் பூர்வர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை இந்த இரண்டாவது பாகத்திலே பார்க்கப் போகிறோம். திருவாய்மொழியிலே இந்த கரந்து என்கிற பதம் முதல் திருவாய்மொழியிலேயே உயர்வர உயர்நலம் என்று ஆரம்பிக்கிற முதல் பதிகத்திலேயே வந்து விடுவது. இரண்டு தடவை வந்திருக்கிறது ஒரே பதிகத்திலே. கரந்தெங்கும் கரந்துளன் என்ற இதே இரண்டு தடவை வந்திருக்கிறது. உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் என்று ஒரு தடவை. கரந்த என்ற வார்த்தை கரந்த சிலிடந்தோறும் இடந்திகள் பொருடரும் கரந்தெங்கும் பரந்துளன் என்று இன்னொரு தடவை. இவற்றுக்கு மூலமான உபனிஷத் வாக்கியம் பிரகதாரண்யகத்திலே இருக்கிறது. எஸ்
பிருத்திவியாம் திஷ்டன்னேயம் பிருத்திவீன வேதா என்ற இடத்திலே அவன் பூமியிலே இருக்கிறான், ஆனால் பூமிக்கு அவன் இருப்பது தெரியாது என்று ஆரம்பித்து யோக்சு திஷ்டன் என்று பலவாக சொல்லி சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னே சர்வாணி பூதானி நவேதா என்று பல படிகளாக அதை சொல்லி அவன் எங்கும் இருக்கிறான் அதே சமயத்திலே கரந்திருக்கிறான் என்பதை விளக்குகிறது பிருகதாரண்யகம். அதுபோல தைத்திரியத்திலும் இதை உதாரணம் காட்டி விளக்குகிறார்கள் பூர்வர்கள். அவனை கண்ணாலே பார்க்க முடியாது, ஆனாலும் அவன் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும். திருவாய்மொழியிலே ஒரு உதாரணம் இருக்கிறது, வேறொரு திருவாய்மொழியிலே கரந்த பாலு நெய்யே போல என்று. இந்த திருவாய்மொழி உதாரணமானது உண்மையிலே திருவாய்மொழிக்கும் மூல கிரந்தமான உபனிஷத்திலேயே உண்டு. இந்த இடத்திலே பகவத் விஷய சூக்திகளின் அனுபவம் இப்பொழுது திருவாராயிரப்படியிலே இந்த வாக்கியம் இந்த சரீரத்தை இவ்வாத்மானியந்திரத்தையா வியாபித்திருந்த ஹற்போலே எம்பெருமானும் அபாசித பிரமாண சித்தமான பிருத்திவியாதி பூத பஞ்சகங்களையும் சதாரப்தங்களான சமஸ்த வஸ்துக்களையும் நியந்திரத்தையா வியாபித்திருக்கும். இது ஒரு சு. இதற்கர்த்தம் பரவி இருப்பது மட்டுமன்று எல்லா வஸ்துக்களையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும், நியந்திரத்தையா வியாபித்து, வியாபித்து மட்டும் இல்லை நியந்தாவாகவும் இருந்து கொண்டு நம்முடைய சரீரத்தை ஆத்மா நியமிப்பது போல எல்லா வஸ்துக்களையும் பரமாத்மா நியமிக்கிறான். அடுத்த வாக்கியம் பரந்த சமுத்திர ஜல பரமாணுக்களிலும் பிருத்திவியந்தரிக்ஷாதி லோகாந்தர்வர்த்தியாய அதி சூக்ஷ்மமாயிருந்த அசித் வஸ்துக்களிலும் வியாபித்து அவற்றின் உள்ளே பிரகாசிக்கிற அசித் வஸ்துக்களிலும் சூலமான அண்டத்தில் வியாபித்தற்போலே அனாசுத்தாலே அசங்குச்சிதனாய் அந்நை அதிருஷ்டனாய் கொண்டு. இதனுடைய அர்த்தம் திருவாய்மொழியிலே நீர் தொறும் பரந்துடன் என்கிறாரே, தொறும் ஒவ்வொரு ஜலத்திலேயும் என்றால் என்ன அர்த்தம், சமுத்திர ஜல பரமாணுக்களிலும் பரவி இருக்கிறான் என்ற அர்த்தம். அதுபோல நிலம் வான் முதலிய உலகங்களின் உள்ளே இருக்கிற மிக நுண்ணிய அசேதன வஸ்துக்களிலும் பரவி அவற்றின் உள்ளே இருக்கிற சேதன வஸ்துக்களிலேயும் உள்ளே புகுந்து பரவி நிற்கிறான். சூலமான அண்டத்திலே அவன் வியாபித்தது போலவே நுண்ணிய வஸ்துக்களிலும் அனாயாசமாக பரவி நிற்கிறான். அதே சமயத்திலே இப்படி அவன் வியாபித்து நிற்கிறவனை வேறு யாராலும் பார்க்க முடிவதில்லை, கிட்ட இருந்தாலும் பார்க்க முடிவதில்லை. பரமபதத்திலே இருக்கிற ஸ்ரீவைகுண்டநாதனை பார்க்க முடியாததற்கு வேறு காரணம், அவனை வெகு தூரம் காரணமாக பார்க்க முடியவில்லை. நமக்கு அருகேயும் நம் உள்ளேயும் புகுந்து பரவினவனையும் பார்க்க முடியவில்லை. அவன் எங்கும் இருந்தாலும் கரந்திருக்கிறான், மறைந்திருக்கிறான். மும்மணிக்கோவையிலும் திருவாய்மொழியிலும் உள்ள இதே கரந்து என்ற பதம் இதே அர்த்தம் ஒளிந்து என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. மும்மணிக்கோவையில் இருக்கிற மூன்று உரைகளிலே இவ்விடத்திலே கரந்த பாலுள் நெய்யே போல என்ற மேற்கோளை உதாரணத்துக்காக மூன்று பேருமே காட்டுகிறார்கள். இந்த வரியும் திருவாய்மொழியிலே இருக்கிற வரிதான். அந்த திருவாய்மொழி பாசுரம் எப்பொழுது சிறந்த கால் தீநீர்வான்மன் பிறவுமாய பெருமானே கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டு கொள் இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே. முதல் வரியை விட்டுவிட்டோம், கடைசி மூன்று வரிகளை. இதிலே பாலில் நெய் மறைந்திருப்பது போல எல்லா வஸ்துக்களிலும் பரமாத்மா அந்தர்யாமியாகி உரைகிறான் என்கிறார்.
சிறந்த கால் தீ நீர் வான் மண் என்று பஞ்சபூதங்கள். கால் என்றால் காற்று, தீ என்றால் நெருப்பு, நீர் என்றால் ஜலம், வான் என்றால் ஆகாசம், மண் என்றால் பூமி. கால் தீ நீர் வான் மண் பிறவுமாய பெருமானே, பிற மற்ற வஸ்துக்களும் ஆன பெருமானே, நீ கரந்த பாலுள் நெய்யே போல ஆள் இன்னும் தயிராக தோயாமல் ஆசஞ்சனம் பண்ணாமல் கால பரிணாமம் இல்லாமல் இப்பொழுதே கரந்த பாலுக்குள்ளே கூட நெய் இருக்கிறது அல்லவா, அந்த நெய் எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லையோ அதுபோல இவற்றுள் எங்கும் கண்டுகொள் இறந்து, எங்கும் கரந்து என்ற இதே பதங்கள் இருப்பதை பார்க்கிறோம். எங்கும் கரந்து என்பதற்கு பதில் கண்டுகொள் இறந்து, கண்டுகொள் இருந்து என்றால் கண்ணுக்கு தெரியாமல், காண்கை இல்லாமல், இறந்து என்றால் இல்லாமல், நின்ற பெருமாயா, இவ்வளவு பெரிய மாயை கொண்டவனே. இதைத்தான் மும்மணி கோவையும் அடுத்த வரியிலே வியப்பின் மிகுதி என்ன சென்று சொல்ல போகிறது. பெரிய மாயை, அதனாலே வியப்பினாலே ஆச்சரியத்தினாலே மிகுதி, அதிசயவானாக நீ இருக்கிறாய், உன்னை எங்கே காண்கேனே என்று முடிக்கிறார் நம்மாழ்வார். எல்லா வஸ்துக்களிலேயும் பரமாத்மா அந்தர்யாமியாகி உரைகிறான் என்கிறார். எங்கும் கரந்து என்பதற்கு இது திருஷ்டாந்தத்துடன் கூடிய விளக்கமாக இருப்பதாலே எல்லா மும்மணிக்கோவை வியாக்கியானங்களும் இந்த நம்மாழ்வார் பாசுரத்தை இந்த வரிக்கு விளக்கமாக மேற்கோள் காட்டுகின்றன. இந்த வரிக்கான பகவத் விஷயம் இப்பொழுது, நீ இப்படி சர்வத்திர சந்நிகிதனாக இருந்து வைத்து உன்னை காட்டி அருளுகிறிலை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒளிந்து கொள்பவர்கள் நாம் கண்ணாமூச்சி விளையாட்டிலே பார்த்துக் கொள்கிறோம், ஏதோ ஒரு மூலையில் ஒளிந்து கொள்வார்கள், தேடுபவர்கள் வேறொரு இடத்திலே தேடுவதாலே காணாமல் தவிப்பார்கள், இது உலகத்திலே வழக்கம். ஆனால் நீ எல்லா இடத்திலும் இருந்து கொண்டே சமீபத்திலேயும் நின்று கொண்டே ஒளிந்து கிடக்கிறாயே, இப்படி சர்வத்ர சந்நிகிதனாயிருந்து வைத்து உன்னை காட்டி அருளுகிறதை. இங்கு சாட்சாத் சுவாமி வியாக்கியானம், கீரம் கண்ணாலே காணப்பட செய்து அதனுள் இருக்கிற காணவரிதாப்போ, காணப்படுகிற பூத பௌதிக பதார்த்தங்கள் எங்கும் இருந்தும் கண்ணாலே காண்கையில்லாதவனான என்றபடி கீரமும் கிருதமும் சேர்க்கும் பொழுது கீரம் என்பது கண்ணாலே காணப்படுகிறது, ஆனால் அதனுள் இருக்கிற நெய் மாத்திரம் காண அரிதாக இருக்கிறது. அதே போல இங்கேயும் பூத பௌதிக பதார்த்தங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிகின்றன, காணப்படுகிற பதார்த்தங்களுக்குள்ளே எங்கும் இருந்தும் கூட அந்த பதார்த்தங்களிலே சர்வத்திர வியாபித்திருந்தும் கூட கண்ணாலே காண்கை இல்லாதவனான, நம்முடைய காட்சிக்கு விஷிதம் ஆகாதவனான என்று அர்த்தம் என்று எழுதுகிறார் சாட்சாத் சுவாமி. இங்கே மும்மணி கோவையிலே இருக்கும் கரந்து என்ற பதத்துக்கு பதிலாக திருவாய்மொழியிலே, முதல் திருவாய்மொழியிலே கரந்து என்ற பதமே இருந்தது, ஆனால் இந்த திருவாய்மொழி பாசுரத்திலே கண்டுகொள் இறந்த என்று இருக்கிறது, கண்ணாலே காண்டே இல்லாதவனான என்று சப்தார்த்தம். சப்தத்திலே கொஞ்சம் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். கரந்த பாலில் என்ற இடத்திலே இருக்கும் கரந்த என்பது வேறு பதம், அதற்கு வேறு அர்த்தமும். கரத்தல் இங்கே சொன்னது, மும்மணி கோவையில சொன்ன எங்கும் கரந்து என்றது இந்த கரந்து வேறு பதம், கரத்தல் வேறு கரத்தல் வேறு. வல்லினரா போட்டால் பசுவிடமிருந்து பாலை கரப்பது, சம்ஸ்கிருதத்திலே தோஹனம். இடையினரா போட்டால் பாலிலே நெய் கரப்பது, சம்ஸ்கிருதத்திலே அது பூகனம். தோஹனமும் பூகனமும் வடமொழியிலே வேறுபடுவது போலே கரத்தலும் கரத்தலும் தமிழிலே ஒரே ஒரு எழுத்தாலே வேறுபடுகின்றன. இந்த இடத்திலே கரந்த பாலுள் நெய்யே போல என்று ஆழ்வார் காட்டிய திருஷ்டாந்தத்துக்கு மேலும் விளக்கம் அளிப்பது போல ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறது. 24,000 படி சாட்சாத் சுவாமி, கிருதமிவ பயசி நிகூடம் ஆர்யாவர்த்தம், பூதே பூதே ச வசதி விஞ்ஞானம் ஸ்வசதம் மந்தயிதவ்யம் மனசா மந்தான பூதேன என்று ஒரு ஸ்லோகத்தை இங்கே காண்பிக்கிறார்கள். இதே கரந்த பாலுள் நெய்யே என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே கிருதமிவ பயசி நிகூடம் என்று, கிருத
மாம்சம் நெய்யானது பயசி பாலிலே நிகூடம் மறைந்திருப்பது இவ போல, பாலில் நெய் மறைந்திருப்பது போல. ஆனால் இது ஒரே பாதத்திலே அடங்கிவிட்டது. இரண்டாம் பாதத்திலே அதை சமன்வயப்படுத்தி காட்டுகிறார். திருஷ்டாந்தத்தில் இருப்பது தாஷ்டாந்திகத்திலும் இருப்பது என்பதை. பூதே பூதே ச வசதி விஞ்ஞானம், ஒவ்வொரு உயிரிலும் பரமாத்மா வசிக்கிறது. பாலை தயிராக்கின பின் மத்தால் கடைந்து நெய் எடுப்பது போல, மனஸ் என்கிற மத்தாலே கடைய வேண்டும், அப்பொழுது பரமாத்மா என்கிற நெய்யை நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று உத்தரார்த்தம் விளக்குகிறது. பால் நெய் திருஷ்டாந்தத்தை மேலும் நீட்டிக்கிறது. மத்து எது கடைத்தேது என்றெல்லாம் பேசி விளக்குகிறது. என்று உபனிஷ சொன்ன கருத்தை இங்கே ஒட்ட வைக்கிறது. இந்த ஸ்லோகம் இங்கே இருக்கிறது. இந்த ஆகரம் ஸ்லோகம் இருக்கும் இடத்தை பரகால சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்திலே விளக்குகிறார். அவர் எழுதுகிறார், பாலுக்குள் நீ போலே இப்பதார்த்தங்களுக்குள்ளே எல்லாவிடத்திலும் நின்று வைத்து காண ஒண்ணாதபடி நிற்கிற ஆச்சரிய பூதனே, கிருஷ்ணனி பயசி என்ன கடவுதிரே பிரம்மபிந்து பரிடத்திலே, அந்தரியாமியான நீ கண்ணுக்கு விஷயமன்று என்கிறார். இதிலே எல்லாவிடத்திலும் காண பொண்ணாதபடி என்றதற்கு மூலம் மும்மணி கோவையிலே எங்கும் கரந்து என்பது. திருவாய்மொழியிலே மாயா என்றும், பகவத் விஷயத்திலே ஆச்சரிய பூதனே என்றும் இந்த பிரகரணத்திலே சொன்னதைத்தான் மும்மணி கோவையிலே வியப்பினால் மிகுதி என்று அடுத்த வரியிலே பேசப்போகிறார். அந்தர்யாமியை பற்றி பேசும்போது அது மறைந்திருப்பதை பேசுவது என்பது பிரசித்த உபனிஷத்துகள் காட்டுகிற வழி. இதோ சாந்தோக்கிய உபனிஷத்து வேறு ஒரு உதாரணம் காட்டி இதே கருத்தையே விளக்குகிறது. கேளுங்கள். லவணமே துதகே வதாயாதி அங்கதாஹரேதிவேதீனமேவாங்க கதமிதி லவணமிதி மத்யாதாச்சாமேதி கதமிதி லவணமிதி அந்தாதாச்சாமேதி கதமிதி லவணமிதி அபிப்ராப்தி கதமோபி தசா இதி என்று சாந்தோக்கிய உபநிஷத்திலே ஆறாவது கண்டத்திலே 13வது வரி. இந்த பகுதிக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார் உத்தமூர் சுவாமி. உதகலீன லவணம் நியாயேன அந்தராத்மனஹ அதிருஷ்யத்வம் என்று. தண்ணில் கரைந்த உப்பு போலே அந்தராத்மா காணப்படாமல் இருத்தல் என்பது இதற்கு தலைப்பாக இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முதல் நாள் ராத்திரி ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற இந்த உப்பை நீ ஒரு பாத்திரத்திலே இருக்கிற ஜலத்திலே போட்டு விட்டு வா என்று. உடனே வர வேண்டாம், நாளைக்கு காத்தாலே என்னை வந்து பா என்று சொல்கிறார். லவணம் ஏதக் உதகே அவதாய அதவா
என்று சொல்கிறார். அந்த சிஷ்யனும் அப்படியே பண்ணினான். மறுநாள் காலை வந்தான். அவனை அந்த ஆசிரியர் கேட்டார், எத்தோஷாலவன முதகேவாதா. தோஷா என்றால் ராத்திரியிலே என்ற அர்த்தம். ராத்திரி நீ ஜலத்துக்குள்ளே உப்பை போட்டாயே, அந்த ததாஹரே தீ, அந்த உப்பை மட்டும் இப்பொழுது கொண்டு வா என்றார். தத்தாவ மிருஷ்யன விவேத, அந்த ஜலத்துக்குள்ளே இருக்கிற உப்பை அவன் அவமர்சனம் பண்ணினான். தனியாக எடுக்க பார்த்தான், ஆனால் அவனுக்கு தெரியவில்லை. கரைந்து விட்டது. அதற்கு பிறகு ஆச்சாரியர் என்ன சொன்னார், அந்த உப்பு அங்கே இருக்கிறதா மறைந்து விட்டதா என்பதை நாம் ஆராய வேண்டுமே, பரிசோதனை மூலம் தெரிந்து கொள்வோம் என்றார். அதனாலே இதனுடைய முற்பகுதியை எடுத்து ஆசமனம் பண்ணி சிறிதாக சாப்பிட்டுப்பார் என்றார். எப்படி இருக்கிறது என்று சொல்லு என்றார். அவன் உப்பு கரிக்கிறது என்றான். சரி, இதனுடைய நடுப்பகுதியிலிருந்து கொஞ்சம் ஆசமனம் பண்ணிப்பார் என்றால் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அவன் உப்பா இருக்கிறது என்றான். இதனுடைய கடைசி பகுதியிலிருந்து ஒரு சிறிது ஆசமனம் பண்ணு என்றார், எப்படி இருக்கிறது என்றார். அவன் உப்பு கரிக்கிறது என்றான். சரி, இதை விட்டு விடுவன். நீ திருஷ்டாந்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டாய். நான் இப்பொழுது அந்தரியாமியாயிருக்கிற பரமாத்மாவை இந்த திருஷ்டாந்தத்தின் மூலம் உனக்கு விளக்குகிறேன். பரமாத்மா எங்கும் தான் இருக்கிறது. ஆதி மத்தியம் அந்தம் என்று மூன்று ஜலப்பகுதியிலேயும் நீ உப்பை பார்த்தாய் அல்லவா, அது போல எங்கும் தான் பரவி இருக்கிறது. அதே சமயத்திலே அந்த உப்பை உன்னாலே கண்ணாலே காண முடியவில்லை அல்லவா, நீ நாக்காலே மட்டும்தானே அது இருப்பதை அறிந்து கொண்டாய். அதே போல பரமாத்மாவானவன் எந்த புலனுக்கும் எட்டாமல் இருக்கிறான். முதல் நாள் ராத்திரி தனியாக இருந்த போது கண்ணுக்கு தெரிந்த உப்பை தண்ணீரில் போட்டுவிட்டு மறுநாள் காற்றாலே வந்து பார்த்தால் அது கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் அது நாக்குக்கு தெரிகிறது. போட்ட இடத்தில் மட்டுமில்லாமல் அந்த தண்ணீர் மொத்தத்திலும் பரவி நிற்கிறது. இதே போல மொத்தத்திலும் பரவுவதும் மறைந்து நிற்பதும் அந்தர்யாமிக்கும் உண்டு. கண்ணுக்கு தெரியாத வஸ்து நாக்குக்கு தெரிந்தது போல எந்த புலனுக்குமே தெரியாத அந்தர்யாமி குருபதேசத்தாலும் யோகத்தாலும் தெரியக்கூடியது என்று உபனிஷத் சொல்வதை நம்ப முடிகிறது. இவ்வாறாக கரந்ததிலே கரந்த நெய், கரைந்ததிலே கரந்த உப்பு என்று இரண்டு திருஷ்டாந்தங்கள் மூலம் பதங்களை கவனியுங்கள். கறந்தது, கவந்தது, கரைந்தது என மூன்று பதங்கள். அதன் மூலம் இரண்டு திருஷ்டாந்தங்கள் மூலம் உபனிஷத்து விளக்கிய கருத்து எங்கும் கறந்தவன் அந்தர்யாமி என்கிற கருத்து. இதுவரை அந்தர்யாமி மறைந்திருக்கிறான் என்பதை திருவாய்மொழியிலே மூன்று பாசுரங்களிலேயும் உபனிஷத்துகளிலே இரண்டு பிரகரணங்களிலேயும் பகவத் விஷயத்திலும் கேட்டு அனுபவித்தோம். அடுத்து இன்றைய உபன்யாசத்தின் மூன்றாவது பாகம் ஆரம்பிக்கிறது. மூன்றாவது பாகத்திலே அந்தர்யாமி ஹிருதயத்திலே மறைந்து நிற்கிறார். அவர் யோகிகளுக்கு தியான விஷயமாகுவதற்காக ஹிருதயத்திலே இருக்கிறார். இது பற்றி மூன்றாவது பாகத்திலே கேட்கப் போகிறோம். முதலிலே கடோபனிஷத்திலே ஆரம்பிக்கிறோம். ஏன் இதை பற்றி இங்கே சொல்ல வேண்டும் என்றால் மும்மணி கோவையிலே அந்தர்யாமி வர்ணனத்திலே தான் அவர் கறந்திருப்பது சொல்லப்படுகிறது. அதனாலே உபனிஷத்துகளிலேயும் அந்தர்யாமி கறந்திருப்பதை எந்தெந்த வரிகளிலே பார்க்கலாம் என்று கேட்கப் போகிறோம். குஹாசயம் புராணம் என்று ஒரு வாக்கியம் கடோபனிஷத்திலே, அதே கடோபனிஷத்திலே இன்னொரு மந்திரம், ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசதே த்ருஷ்யதே த்வக்ரியஜா புத்த்யா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி என்று. இந்த இரண்டு மந்திரங்களையும் பொய்பெறி பார்த்தால் இப்படியாகும், பார்ப்பதற்கு அசக்கியனாகும்,
கர்மமாகிற அவித்யாலே மறைக்கப்பட்டும் சகல பூதங்களின் உள்ளேயும் பிரவேசித்தும் ஹிருதய குகையிலே இருக்கிறதும் அந்தரியாமியாயிருக்கிறதும் ஆதியில்லாததுமான பரமாத்மாவை. இந்த பொழிப்புரை ரங்கராமானுஜ பாஷ்யத்தை தழுவி எழுதின பொழிப்புரை. அடுத்த மந்திரத்துக்கு எல்லா பூதங்களிலும் மறைந்திருக்கிற இந்த ஆத்மா வெளிப்படையாக தெரிவதில்லை, உயர்ந்த நுண்ணிய புத்தியால் மட்டும் அறியப்படுகிறான் என்பது. ஹிருதய குகையிலே ஒளிந்தவனை பற்றி கேட்டோம். ஒளிந்து என்கிற பதம் எங்கே இருக்கிறது என்றால் கூடம் என்ற வார்த்தை. தமிழிலே கரந்து என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே கூடம் என்று. இதே கருத்து தைத்திரிய உபனிஷத்திலேயும் இருக்கிறது. ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோ என்று. இந்த ஜந்துவினுடைய குகைக்குள்ளே ஆத்மா வைக்கப்பட்டிருக்கிறது என்று. இதே தைத்திரிய உபனிஷத்திலே இன்னொரு மந்திரம் தே நேதம் பூர்ணம் புருஷேண சர்வம் என்று வியாசியை பேசிய பிறகு வஸ்திரம் ஆத்மம் பரவேஷ்ம பூதம் என்று ஆரம்பித்து தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஹ தஸ்மின் யதந்த ததுபாசிதவ்யம் என்று. ஹிருதயத்துக்குள்ளே இருப்பவனை நாம் உபாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உள்ளத்தில் உள்ளான் என்றோர் என்று ஆழ்வார் இதை சொல்வார். இதிலே ஹிருதயத்துக்குள்ளே ஆத்மா மறைந்திருப்பதை தெரிவிக்கிற விதம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அடுத்த 5 நிமிஷங்களுக்கு இந்த சுவாரஸ்யத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஹிருதயத்துக்குள்ளே அது ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கிறதா, ஒரு பெட்டி, பெட்டிக்குள்ளே ஒரு சின்ன பேழை, அந்த பேழைக்குள்ளே ஒரு பை, அந்த பைக்குள்ளே ஒரு ரத்தனம் இருந்தால் அந்த ரத்தனம் மிகவும் உள்ளுக்குள்ளே வைத்திருப்போமே, அது போல உள்ளுக்குள்ளே என்றால் உள்ளுக்கும் உள்ளே அதற்கும் உள்ளே என்று 4-5 தடவை உள்ளே உள்ளே உள்ள இடத்திலே உள்ளதான் அப்படி சொல்கிறது இந்த மந்திரம். முதலிலே புறம் என்ற சரீரம் என்ற இடத்திலே புறம் என்றால் சரீரம். பிறகு அதற்குள்ளே இந்த உபனிஷத்து ஹிருதய தாமரையை முதலிலே பேசுகிறது. ஹிருப்புண்டரீகம் என்று. பிறகு அதற்குள்ளே அந்த ஹிருதயத்துக்குள்ளே தஹ்ரம் என்கிற உள்ளு. தஹ்ரம் என்ற அகராதிகளை பார்த்தாலே வீடுகளுக்குள்ளே பல அறைகள் இருக்கின்றனவே, அந்த அறைகள் என்கிற உள்ளு. பிறகு தஹ்ரம் விபாப்மம் பரவேஷ்ம பூதம் என்று இங்கேயே அர்த்தத்தோட தான் இருக்கிறது உபனிஷத்து. வேஷ்ம உள்ளு, பர பரமாத்மாவுக்கு இது உள்ளு. அதற்குள்ளே தஸ்மின் என்று 7-ஆம் வேற்றுமை தரு அர்த்தம் அந்த தஹ்ரத்துக்குள்ளே போக வேண்டும். பிறகு அந்த என்ற பதம் அதற்குள்ளே என்ற அர்த்தம். பிறகு உபாசிதவ்யம் என்பதற்கும் தமிழிலே உள்ள வேண்டும் என்று அர்த்தமாவதாலே இதையே தமிழிலே சொல்லும் போது வேடிக்கை அதிகமாகிறது. உள்ளுள் உள்ளுள் உள்ளதை உள்ளு என்று வேடிக்கையான மொழிபெயர்ப்பு இதற்கு. ஹிருத் என்கிறது உள்ளம் என்று தமிழிலே சொல்வார்கள், உள் என்றும் சொல்வார்கள். முதலிலே ஹிருத் புண்டரீகம் என்கிற உள், அதனுள்ளே தஹ்ரம் என்கிற உள் வேஷ்மம் என்று சொன்னாரே அந்த உள், அதன் அந்தஹா என்றதாலே அதனுடைய உள், உபாசி என்றதாலே உள்ளு. உள்ளதை உள்ளு என்று இந்த மந்திரத்துக்கு தமிழிலே அர்த்தமாச்சு. இப்படி ஒரு வேத மந்திரம் அந்தரியாமி கடந்திருப்பதை, மிகவும் உள்ளே உள்ளே ஒளிந்திருப்பதை வேடிக்கையாக
கூறுவதை கவனித்த ஆய்வார்கள் தமிழில இன்னும் அதிக வேடிக்கை வருகிறது என்றதாலே இந்த வார்த்தை வேடிக்கையானது கருத்தை ஆழமாக பதிய வைக்கும் என்கிற காரணத்தினாலே நாம் ரசிக்கும்படி கூறியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள். மூன்றாம் திருவந்தாதியிலே ஒரு பாசுரம் தேயாழ்வாருடையது, அதிலே உள் உள் என்று 5 தடவை வரும். உளநாய அன்மறையின் உள் பொருளை உள்ளத்து உளனாக சேர்ந்துணர்வரேலும் உளநாய வண்டாமரை நெடுங்கண் மாயவனைய அவரே கண்டாருகவி என்று அந்த வெண்பா. இதிலே அந்தர்யாமி வர்ணனம் தான் இருக்கிறது. அந்த அந்தர்யாமி மிகவும் உள்ளே புகுந்திருப்பதாலே யார் கண்டார், அவன் தான் மறைந்திருக்கிறானே என்று கேட்கிறார். இப்படி 5 தடவை உள் உள் என்று சொல்லும்படியான சொல் வேடிக்கை எப்படி சாத்தியமாயிற்று? இந்த வேடிக்கை வடமொழியிலே காணுமே என்றால் வடமொழியிலே நாம் 5 பதங்களை பார்ப்போம். முதலிலே சத்தியம் என்ற பதம், இது பெருமாளுக்கு பெயர். சத்தியம் என்பதே தமிழிலே உள்மை உண்மை என்கிறோம். அதனாலே உளன் என்றால் சத்தியமானவன் என்று அர்த்தமாகிறது. இரண்டாவது, வடமொழியிலே பாவார்த்தம் என்று பதம் இருக்கிறது, அதற்கு தமிழிலே உள் பொருள் என்று அர்த்தமாகிறது. மூன்றாவதாக, வடமொழியிலே ஹிருத்து ஹிருதயம் என்று ஒரு பதம் இருக்கிறது, அதற்கு தமிழிலே உள்ளம் என்று அர்த்தமாகிறது. நாலாவதாக, வடமொழியிலே தஹரம் என்று ஒரு பதம் இருக்கிறது, அதற்கு தமிழிலே உள்ளு, ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய உள்ளுகள் இருக்கின்றனவே அந்த உள்ளு என்று அர்த்தமாகிறது. ஐந்தாவதாக, வடமொழியிலே அந்தஹா என்று ஒரு பதம் இருக்கிறது, அதற்கும் தமிழிலே உள்ளே என்று அர்த்தமாகிறது. ஆறாவதாக, வடமொழியிலே உபாசி என்று ஒரு பதம் இருக்கிறது, அதற்கு தமிழிலே தியானி என்பதற்கு உள்ளுகிறான் உள்ளு என்ற வினைச்சொல் அர்த்தமாகிறது. இப்படி வடமொழியிலே 5-6 வெவ்வேறு பதங்களுக்கு தமிழிலே உள்ளு என்ற ஒரே பதம் அர்த்தமாகிறதாலே மொழி ஆய்வாளர்கள் ரசிக்கக்கூடிய வேடிக்கை இங்கே அமைந்தது. 5 தடவை உள் என்ற பதத்தை அமைத்து பேயாழ்வாரும் பாடிவிட்டார். இந்த நுட்பமான அர்த்தத்தை ஒரே பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் வைத்து வேடிக்கை பண்ணுகிற அர்த்தத்தை புரிந்து கொண்டால் புலவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதாலே உகப்பாக்கவி என்று பாசுரத்தை முடித்துவிட்டார். இங்க நமக்கு தேவை என்ன என்றால் உள்ளே 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 உள்ளவனை உள்ளு என்கிற வாக்கியத்திலே ஒவ்வொரு உள்ளுக்கும் வெவ்வேறு அர்த்தம். அந்தர்யாமி ரொம்ப உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்ற தாத்பரியம். இங்கிலீஷ்லே சொல்லி பார்த்தால் ட்ரூத், ஹார்ட், ரூம், இன்சைடு, மெடிடேட் என்று 5 வெவ்வேறு அர்த்தங்கள் தருகிற பதங்கள் சம்ஸ்கிருதத்திலே சொல்லி பார்த்தால் சத்தியம், ஹிருதயம், தஹரம், அந்தஹ, உபாசி என்று 5 வெவ்வேறு பதங்கள். இவற்றை தமிழிலே சொல்லும் பொழுது மட்டும் உள்ளவன், உள்ளம், உள்ளு, உள்ளே, உள்ளுக என்று ஒரே பத பகுதியாக இருப்பதாலே இந்த வேடிக்கை நிகழ்ந்து விட்டது. வேடிக்கையாகவே அந்தர்யாமி கலந்திருக்கிறான் என்ற விஷயத்தை நன்றாக நமக்கு உணர்த்துகிறது இந்த திவ்ய பிரபந்த பாசுரம். பிரம்மசூத்திரங்களிலே அந்தர்யாமி அதிகரணம் என்று தனியாக ஒரு முழு அதிகரணம் இருக்கிறது. அங்கேயும் அந்தர்யாமி குகைக்குள்ளே நுழைந்து மறைந்திருப்பதை பற்றிய பேச்சு. குஹாம் பிரவேஷ்டாவாத்மானௌ ஹி தத்தர்சனாத் என்று பிரம்மசூத்திரம். நாம் இதுவரையிலே அவன் அந்தர்யாமியாயிருப்பவன் கலந்து இருப்பதற்கு மறைந்து இருப்பதற்கு 3 விளக்கங்களை கேட்டோம். பாலில் நெய் போல ஒளிந்தான் என்று, சூக்மமானபடியாலே ஒளிந்தான் என்று உபனிஷத் சொல்லுகிறது. சர்வகதம் சுசூக்மம் என்ற 2 பதங்களையும் பக்கத்திலே பக்கத்திலே இட்டு அவன் மிகவும் சூக்மமா இருக்கிறபடியாலே, அனோரணியான் என்று இருக்கிறபடியினாலே அவன் கறந்திருக்கிறான் என்று. 3வதாகவும் கேட்டோம், அவன் மிக உள்ளே 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 இருப்பதாலே கறந்திருக்கிறான் என்று. இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய கடைசியான 4 பாகத்துக்கு போகிறோம்.
எங்கும் இருப்பது மறைந்திருப்பது என்ற இந்த இரண்டு கருத்துக்களும் மிக முக்கியமான கருத்துக்களான அப்படிங்கனாலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 1000 திருநாமங்களிலே பல திருநாமங்கள் இதற்காகவென்றே ஏற்பட்டிருக்கின்றன. விஷ்ணு என்று ஒன்று, குஹ்யோ கபீரோ கஹனஹ என்று, த்ரிலோகாத்மா என்று ஒன்று, சர்வகஹ என்று ஒன்று, விபுஹு என்று ஒன்று, இந்த மாதிரி நிறைய திருநாமங்கள் எங்கும் இருப்பதையும் கரந்தும் இருப்பதையும் சொல்வதற்கு. இவற்றினுடைய சில திருநாமங்களுடைய அர்த்தத்தை அனுபவிப்பது இப்பொழுது இந்த 4 பாகத்திலே நடைபெறப் போகிறது. முதலிலே விஷ்ணு என்பது விஸ்வம் விஷ்ணுர்வசத்காரா என்று முதல்வரியிலேயே வருவது. விஷ்ணு என்றால் என்ன அர்த்தம்? வியாபித்தவன், உள் புகுந்தவன் என்று இதற்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தை ஒரு புராண ஸ்லோகம் இப்படி விளக்குகிறது. வியாப்ய சர்வானிமான் லோகானி கிபஸ் சர்வத்ர கேசவஹ ததஸ்ய விஷ்ணுனா மஹாசி விஷேர் ஆகோ பிரவேசனாதி. இந்த புராண ஸ்லோகத்தில் சர்வத்ர என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதைத்தான் மும்மணிக்கோரை எங்கும் என்றது. அப்படி சர்வத்ர இருப்பதால் தான் விஷ், அதாவது உள் புகுந்து இருப்பதனாலே தான், எங்கும் இருந்தும் கரந்து இருப்பதனாலே தான் அவனுக்கு விஷ்ணு என்ற பெயரே ஏற்பட்டது. இன்னொரு திருநாமம் குஹ்யோ கபீரோ கஹனஹ என்ற இடத்திலே சொன்ன குஹ்யன் என்ற திருநாமம். குஹ்யன் என்றால் மறைந்திருப்பவன் என்ற அர்த்தம். கூடத்வாத் குஹ்யமுச்சதே என்று நிறுத்தி, ஒளிந்திருப்பவன் என்று. அதைத்தான் மும்மணி கோவை சொன்னது கரந்து என்று. பகவானுக்கு இன்னொரு திருநாமம் சர்வகஹ என்று. சர்வகதஹ என்று உபனிஷத்திலே சொன்ன திருநாமம் இது. சர்வாத் கச்சதீதி சர்வகஹ என்று விக்கிரகம். எல்லா இடத்திலும் போய் நின்றவன், நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம் என்ற உபனிஷத்தை ஒட்டினது. மிகவும் நுண்ணிய அளவினதாக இருப்பதாலே எங்கும் கரந்திருப்பவன் என்று பொருள். சூக்மம் என்கிறதையும் இதற்கு காரணமாக காட்டிவிட்டது. இன்னொரு திருநாமம் திரிலோகா திரிலோகேஷா என்ற வரியிலே, அந்த இடத்திலே என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள்? எஸ் ஸ்வாபத்யேன பக்தானுக்ரஹகம் யஜா கச்சத்யசௌ த்ரிலோகாத்மா என்று விஷ்ணு சகஸ்ரநாம நிறுத்தி அங்கே மூன்று உலகங்களையும் பக்த அனுகிரகத்துக்காக எவன் சாபத்தேன எப்பொழுதும் கச்சதி அடைந்திருக்கிறானோ அவன் த்ரிலோகாத்மா, இங்கேயும் எங்கும் கரந்து என்பதனுடைய அர்த்தம் வருகிறது. விபு என்று இன்னொரு திருநாமம் ஹுதபுக் விபுகு என்று சேர்த்து சொல்வார் பட்டர், விபுகு என்று தனியாக பிரித்து சொல்வார் சங்கரர். சர்வத்ர வர்த்தமானஹா என்று விபு என்பதற்கு பாஷ்யம் எழுதுகிறார் சங்கரர். எங்கும் இருப்பவன் விபு என்பதற்கு அது அர்த்தம். இவ்வாறாக 4-5 திருநாமங்கள் 1000 இருக்கின்றன, எங்கும் கரந்து என்பதை விளக்கு முகமாக. இப்பொழுது 4 பாகத்தையும் நிறுத்திக் கொள்வோம். இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம், எங்கும் என்பதற்கு 4 உட்கருத்துகளை முதல் பாகத்திலே பார்த்தோம். கரந்து என்பதற்கு 3 காரணங்களை 2 பாகத்திலே பார்த்தோம். அந்தரியாமை கரந்திருக்கிறான் என்பதை 3 பாகத்திலே பார்த்து, இந்த எங்கும் கரந்து என்பதை அந்தரியாமை வர்ணனத்துக்கு பொருந்துவதை புரிந்து கொண்டோம். எங்கும் கரந்து என்பதற்கான சகஸ்ரநாம திருநாமங்களை 4 பாகத்திலே சுருக்கமாக கேட்டு அனுபவித்தோம். அடுத்த வாரம் 52 வரி, மேவுருந்து வியப்பினால் மிகுதி என்ற வரியினுடைய நுண்ணிய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்